ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் அண்ட் ட்ரெண்டியான உலகத்தில் ஓடிடி அதிகமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பாப்கார்ன்ஸ்லாம் அவங்களுடைய வீக்கெண்ட்ஸில் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ மூவிஸை வந்து வீட்லேயே பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து பாப்கார்ன் மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த சீட்ஸை வச்சு எப்படி நம்ம மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய பாப்கார்ன்ஸ் மாதிரியே நம்மளும் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய எஃபெக்டிவ் பிசினஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் முட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக வரக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் செய்யறதுக்கு நம்மளுக்கு மிக முக்கியமான தேவை விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ன். ஸோ கார்னில் ரெண்டு வகை இருக்குங்க. ஒரு கார்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாப்கார்ன் மேக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். இன்னொரு கார்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுக்காக பண்ணுவாங்க. ஸோ அப்போது நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் இந்த பாப்கார்ன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பர் கேஜி வந்து 65 ருபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாப்கார்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த தானிய வகைகள்லாம் இருப்பாங்களே, கேழ்வரகு, திணை, இந்த மாதிரியான இடங்கள்லையும் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது நம்மளுக்கு எந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பாப்கார்ன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்ன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா மார்ட் மாதிரியான வெப்சைட்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ அங்கேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே சீப்பர் ப்ரைஸில் கிடைக்கும். அடுத்தபடியாக இதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஆயில். ஸோ ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரே ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசுபிசுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விதமான ஒரு ஃப்ளேவர்ஸும் இருக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு டிஷ் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்டான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் வரும், உங்களுக்கு 25 ருபீஸ் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆயில்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு பாப்கார்ன் டேஸ்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மசாலா பாப்கார்ன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 50 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரா சில்லி போடுறோம், எந்த விதமான ஆடட்ஸும் இல்லாமல் பியூர் சில்லி போட்டிருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு 10 ருபீஸ் கிட்டே வரும். ஸோ அதுவும் பார்த்துக்கணும். அடுத்ததாக டர்மரிக் பவுடர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டர்மரிக் பவுடர் வந்து பிஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கலர்ஸ்க்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய கடை ஷாப்ஸ் அண்ட் கடைகளில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது மக்களை வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம். சால்ட் ஒரு 50 பைஸாங்க. ஸோ கண்டிப்பாக சால்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க பப்கானை பொறுத்த வரைக்கும். ஸோ சால்ட்டை டேஸ்ட் இருக்குது, இல்லை மசாலா டேஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி பல வகைகளில் வெரைட்டிஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த வகையில் சால்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 50 பைஸே நம்மளுக்கு செலவாகும். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நம்மளுக்கு இதில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் பவுச். ஸ்டாண்டப் பவுச்னால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பவுச்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் பிரிண்டடாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்டடாக வாங்கிக்கலாம். உங்களோட பிராண்டு, எஃப்எஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் போட்டு எப்படி பாப்பப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன் இதுக்காக நம்ம ஸ்டாண்டப் பவுச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாப்கார்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராமட்டிக்கலாக கொஞ்சம் லுக்காக இருந்தது அப்படின்னா தான் கிளாமராஸாக பார்க்கும்பொழுது. ஸோ கண்டிப்பாக மக்கள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வாங்குவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஸ்டாண்டப் பவுச் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது 1 ருபீ அப்படின்ற மாதிரி காசு போட்டுருக்கோம் எம்டி போச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது உங்களுடைய லோகோஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸோ இதில் இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீடெயில் நம்பர் அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக மக்கள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் இதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 102 ரூபா உங்களுக்கு ஒரு கிலோ ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெடி மிக்ஸ் பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் நார்மல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சால்ட்டட் லைட்டாக எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்ஸ் வந்து உள்ளே போட்டு நம்மளுக்கு விற்கிறாங்க சால்ட் போட்டு, அது வந்து 30-40 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் அப்படின்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இது கொஞ்சம் காஸ்ட். அதுவே வந்து நம்ம கிலோஸில் போனோம் அப்படின்னா 350 ரூபா வந்து 400 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது மார்க்கெட்டை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வகையில் 250 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம ஹோல்சேலில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 150 ரூபா ப்ராஃபிட்டில் ஒவ்வொரு பேக்குக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ளேவர்ஸை பொறுத்த வரைக்கும் மசாலா ஃப்ளேவர்ஸு, சால்டட் ஃப்ளேவர்ஸ், இது மாதிரி யூஜான ஃப்ளேவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட என்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வகைகளில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாப்கார்ன்ஸில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ணுறதில்ல எதுவுமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் எல்லாமே வந்து கரெக்டான ப்ரைஸ் தான் கார்ன்ஸை தவிர. ஸோ கார்ன்ஸை மட்டும் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் எல்லாத்தையுமே ஹோல்சேல் ப்ரைஸ் வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹியூஜான ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேவ் பண்ணித்தானே. ஸோ சேவ் ஆகும்பொழுது கண்டிப்பாக பெரிய லெவலில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இனிஷியல் பீரியடில் ப்ரொமோஷன் பண்ணணும். ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை பற்றின ஆடு, இதுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம ஒரு சில ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இதை வந்து வாங்குறதுக்கு வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் நம்ம இந்த மாதிரியான ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு. இனிஷியல் பீரியடில் அவ்வளோவா மார்க்கெட்டிங் இல்லை
இல்லை அப்படினாலும் சேல்ஸ் அதிகமாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து மிகப்பெரியவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி மிக்ஸில் வந்து உங்களுக்கு பல விதமான மசாலாஸ் இந்த மாதிரியான பவுச் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் மக்களும் அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீலர்ஸை பிடிச்சி ஸோ அவங்ககிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு ஒரு மார்ஜினை கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். இதுக்கு சர்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக தேவை ஃபுட் ரிலேட்டடாக வரதுனால. அதே மாதிரி எம்எஸ்எம்இ உத்தியோக ஆதார் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி எடுக்கிறது ஃப்ரீயாக பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருந்ததுனாலே தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்தராக இந்த மாதிரியான பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்மளோட சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணணும், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு போகும்பொழுது இன்னுமே க்ரியேட்டிவிட்டியாக இனோவேட்டிவாக நம்ம நிறைய விஷயங்களை இந்த வீடியோஸ் மூலமாக நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் சார்ந்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நல்ல சனிகா விஜய் பாபா, சி யூ, ஹாவ் அ நைஸ் டே.